வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நாம வித்தியாசமான ஒரு கத்திரிக்காய் பொரியல் பார்க்க போறோங்க. இது பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸுக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரா இருக்குங்க, கிரேவி மாதிரி. அதே மாதிரி சைட் டிஷ்ஷாவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க போய் பார்த்துடலாம். அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. ரெண்டு வெங்காயம் கட் பண்ணது, ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணது, 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சிறிதளவு கறிவேப்பிலை, தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், தேங்காய் சிறிதளவு துருவி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதுதாங்க இது இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப மெயினான ஒரு பொருள், கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கடுகு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சிடலாங்க, எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுடலாங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு அதில் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ பூண்டு அதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க சோம்பையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இப்போ அது ஃப்ரை ஆகிறது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு வதங்கணும்னு பாருங்க. தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி போட்டு வதக்கின பிறகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிடலாங்க. அதே மாதிரி தனியாத்தூளும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுங்க. கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய் அதில் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷமாவது வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாங்க. கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக நாம் வந்து தேங்காய் துருவால் ஆட் பண்ணலாம். கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஷீஸ் குக்கிங் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.